இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தலைநகராக விளங்குகிறது. இது நவம்பர் 22ஆம் தேதி 2019ஆம் ஆண்டில் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. உலகளந்த பெருமாள் திருக்கோயிலூர். இது கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த விஷ்ணு கோயிலின் முக்கிய தெய்வங்களாக உலகளந்த பெருமாள், திரு விக்ரமசுவாமி மற்றும் புஷ்பவல்லி தாயார் காட்சி தருகிறார்கள். கபிலர் குன்று திருக்கோயிலூரில் மற்றொரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இது தென்பெண்ணை நதியின் நடுவில் அமைந்துள்ளது. கபிலர் இங்கே துறவியாகும் அவரது கடைசி ஓய்வு இடமும் ஆகும். மாநில தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்படுகிறது. திருநரங்கொன்றை உளுந்தூர் பேட்டையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கோயிலூரிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கிராமம் உள்ளது. இந்த கிராமம் ஒரு சைன குகை மற்றும் பர்ஸ்வனதா மற்றும் சந்திர பிரபா ஆகிய 2 கோயில்களையும் கொண்டுள்ளது. 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் இந்த குகைகள் வீர சங்கங்களின் மடாலயங்களாக இருந்துள்ளன. கோயில்களில் காணப்படும் வெண்கல சிலைகள் ஒரு சிறப்பு நிறைந்த சேகரிப்பாகும். ஆண்டு விழா ஜனவரி பிப்ரவரி கொண்டாட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஜைனர்கள் பெரிய அளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர். மேல் நாரியப்பனூர் தேவாலயம். 100 வருட பழமை வாய்ந்த தேவாலயம் சென்னை சேலம் நெடுஞ்சாலையில் சின்ன சேலத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தேவாலயத்தின் புனித அந்தோணியர் பக்தரான கஞ்சன் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேல் நாரியப்பனூர் தேவாலயம் தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராம பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது. இந்த தேவாலயம் அற்புதங்கள் மன்னர் புனித ஆண்டனி பாதுவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 13 அன்று விழா கொண்டாடப்படுகிறது. பெரிய நாயகி அம்மன் கோவில் தியாகதுருகன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அடுத்த சித்தலூர் கிராமத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். ஆதி திருவருங்கம் பெருமாள் கோயில். சன்னதியின் முக்கியத்துவம். 108 திவ்ய தேசங்கள் பிரபலமாக உள்ளன. அதைவிட மிகவும் பிரபலமான மற்றும் பழங்காலத்தில் உத்தரங்கம் அல்லது ஆதிரங்கம் அல்லது ஆதி திருவரங்கம் உள்ளது. விஷ்ணுவின் முதல் அவதாரத்தில் ஆதி திருவரங்கம் நிறுவப்பட்டதே அதற்கு காரணம். ஆதி திருவரங்கத்திற்கு அடுத்ததே ஸ்ரீரங்கம் என்று இப்பகுதியில் பேசப்படும் மிகவும் பொதுவான ஒரு சொல். திருவரங்கம் திருவண்ணாமலைக்கும் மணலூர் பேட்டிற்கும் இடையில் உள்ளது. இது திருக்கோயிலூர் மற்றும் மணலூர் பேட்டுக்கும் இடையில் உள்ளது. லட்சுமி நரசிம்மர் கோயில் பரிக்கல். பரிக்கல் நரசிம்மர் சக்தியும் சந்நித்தியமும் வாய்ந்தவர். தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்பார்ப்பை எல்லாம் நீக்கி அருளுகிறார். தடைப்பட்ட காரியங்களையும் நடத்தி அருளுகிறார். இல்லத்தில் லட்சுமி கடாய்ச்சத்துடன் திகழச் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள் பாலிப்பவர் லட்சுமி நரசிம்மர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். சின்ன திருப்பதி கோயில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கல்வராயன் மலை சுற்றுலா தலத்திற்கு இணையான மலையாகும். மேலும் இந்த மலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழு மலையானுக்கு இணையான சின்ன திருப்பதி மலை கோயில் உள்ளது. இந்த கோயில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான புராதனமிக்க கோயிலாகும். இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் கொடியேற்றப்பட்டு பெரிய அளவில் திருவிழா நடப்பது வழக்கம். விஸ்வரூப ஆறுமுகம் பெருமாள் கோயில். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அடுத்துள்ள சூக்குளத்தூர் சரவணாபுரத்தில் 81 அடி விஸ்வரூப ஆறுமுக பெருமான் கோயில் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கினால் சகல விதமான சத்ருக்கள் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை. அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ரிஷிவந்தியம். இத்தலத்தில் இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள் புரிகிறார். தேவர்களின் தலைவனான இந்திரன் தினமும் இத்தல இறைவனுக்கு 108 குடம் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஆனால் அம்மனை வழிபடாமல் சென்று விடுவான். தன்னை வழிபடாத இந்திரனுக்கு பாடம் புகட்ட நினைத்த பார்வதி ஒரு முறை அபிஷேக குடங்களை மறைத்து வைத்து விட்டாள். பால் குடங்களை காணவில்லையே என வருந்திய இந்திரன் அங்கிருந்த பலிப்பீடத்தில் தலையை மோதி உயிர்விட முயற்சித்தான். அப்போது ஈசன் தோன்றி இனிமேல் பார்வதிக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்யும்படியாக பணிந்தார். அத்துடன் தினமும் நடக்கும் தேன் அபிஷேக பூஜையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பதாக கூறி மறைந்தார்.
இதன்படி இன்றும் கூட தினசரி நடக்கும் தேனாபிஷேக பூஜையில் சுயம்புலிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரராக ஒளி வடிவில் காட்சி தருகிறார். மற்ற அபிஷேகம் நடக்கும் போது லிங்க வடிவம் மட்டும் தெரியும்.